சார் என்னமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் கேள்வி இல்ல ஒரு ரிக்வெஸ்ட் சார் என்னமா என்ன என்ன ரிக்வெஸ்ட் இல்ல நாங்க எல்லாரும் ஃபீல் பண்ணோம் ஒரு ஃபெமில சாங் வந்து ரொம்ப ஹை பிச்சா இருக்கு அதனால ஒரு மேல் சாங் நாங்க பாடணும்னு ஆசை பண்றோம் சார் மேல் மேல் சாங் பாடணும் மேல் சாங் ஏதான ஒரு மேல் சாங் எங்களுக்காக இப்ப பாடுற சாங்ல கீழ் பிச்சில இருக்கறத நீ மேல் மேல பாடி அட நீ மேல பாடிட்டேனா அது மேல் சாங் ஆயிடும் இல்லையா நீ என்ன இடையில சார் எல்லாருக்கும் வணக்கம் சாரி சார் திடீர்னு இன்டர்ஃபியர் பண்ண வேண்டியதாயிடுச்சு மன்னிச்சிடுங்க சார் இவங்க ஏதோ கேள்வி கேட்குறாங்க உங்களை ஆமாம் அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு சார் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அது அதுக்குள்ள உனக்கு அவசரமா சரி கேளு இல்லை சார் உங்ககிட்ட கேள்வி கேட்குற வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப ரேர் சார் அவங்கள மட்டும் கிடைச்சா அப்போ எனக்கு ரொம்ப பொறமை ஆயிடும் சார் அதனால தான் நான் நடுவில் ஓடி வந்துட்டு மன்னிச்சிடுங்க சார் இந்த கேள்வி எந்த மட்டும் இல்லை சார் உங்கள் கோடான கோடி ரசிகர்களோட சார்பில் நான் இந்த கேள்வி உங்களை கேட்குறேன் கேட்கலாமா சென்னை ராஜா சார்கிட்டே ஒரு மேடையில் முதல் முறையாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார் என்னென்னா நீங்கள் எந்த டியூன் போட்டாலும் அதுக்கு வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கான வார்த்தைகள் எங்ககிட்ட இல்லை சார் அது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக தான் இருக்கும் நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா அந்த டியூனுக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதாவது ஒரு பிரம்மன் ஒரு படைப்பு படித்த மாதிரி தான் அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டே இருக்காது நாங்கள் கேட்குறப்போ சார் இதுக்கு வந்து நம்மலாம் கொடுத்து வச்சுருக்குறோம் அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அந்த பாடல் நம்ம கேட்டு வளர்ந்ததுக்கு இப்போ என் கேள்வி என்னென்ன சார் அந்த பாட்டுக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படி தான் இருக்கணுங்கிறது உங்கள் மைண்டில் எப்படி சார் வருது ஒரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுறப்போ ஒரு சீன் ஓடிச்சுன்னா அந்த சீனுக்கு வந்து ஒரு 6 டைப்பான மியூசிக் வந்து என் மைண்டில் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகிட்டு அப்படி ஓடிட்டே இருக்கும் இந்த மூமெண்ட்டு பேப்பரில் பேப்பர் வச்சுட்டு மேனுஸ்கிரிப்ட் வச்சுட்டு அதில் மியூசிக் எழுதுறதுக்கு கை வைக்கிற நேரத்தில் என்ன பேட்டர்ன் ஆஃப் மியூசிக் வருதோ அதுதான் அதில் ஃபிக்ஸடு அந்த மாதிரி நடக்கிறது தான் பாட்டினுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸும் அப்படியே நடக்கிறது தான் இப்போ பாருங்கள் ஏற்கனவே எடுத்த பாட்டை எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு உதாரணத்தில் சொல்கிறேன் இந்த டெம்போல் வாஸ் இப்போ இந்த மேல் சாங் கேட்டு இல்லையா ஏ ஆத்தா பாடு பாடலாமா இப்படி பா போட்டிருக்கலாமா ஆனால் இன்னொன்று கூட பாரு பேஸ்லாம் பேஸ் மாதிரி பக் 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 இப்போ பாருங்க